ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமினிஸ்மயல். இந்த வெயில் காலத்துல தான் எப்பவும் நம்ம வத்தல் போடுவோம். வத்தல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நம்புறேன். ஒரு டம்ளர் அரிசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி ஊத்துங்க. அந்த தண்ணி வந்து கரெக்டா இருக்கும், கிண்டும் போது உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இருக்காது, அதே சமயத்துல கட்டி பிடிக்காமலும் இருக்கும். மாவை நைட்டே கிண்டி வச்சிடுங்க, அப்பதான் காலையில உங்களுக்கு நல்ல சூடு ஆறின மாதிரியும் இருக்கும். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வத்தல் போடுறதுக்கும் வசதியா இருக்கும். ரெண்டாவது டிப் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷிஃபான் கிளாத்துல ஷால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க வத்தல் போடும்போது உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல காஞ்சதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஈஸியா ரோல் பண்ணி நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கும் வசதியா இருக்கும். ஒரு 2 நாள் அந்த ஷால்ல அப்படியே நீங்க காய விட்டுருங்க, எடுக்கவே எடுக்காதீங்க, வத்தல அதுல இருந்து உரிக்காதீங்க. 2 நாள் நல்ல அந்த அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி நீங்க சுருட்டி அழகா வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். எப்பவும் நம்ம வத்தல் பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுதான், பின்னாடி தண்ணி தெளிச்சுதான் நம்ம வந்து உரிப்போம். ஆனா இந்த ஷிஃபான் கிளாத்துல நீங்க போடும்போது அந்த தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே ஈஸியா இப்ப நான் எப்படி உரிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி உரிக்க வந்துடும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ஷிஃபான் கிளாத்து ஷால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப வசதியா இருக்கும். நமக்கு ரோல் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கும் வசதியா இருக்கும், உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்பவும் அப்பளம் பொரிச்சோம்னா அந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா அடியில அப்படியே தூள் தூளா நிக்கும். அந்த எண்ணெயை வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரு நல்ல ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த தூள் தூளாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொரிக்கிற எண்ணெய் வந்து கிளீனாக அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட அந்த தூள் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம அதிகமாக தேங்காய் உடைச்சிருப்போம், பட் அவ்வளவும் யூஸ் பண்ண முடியாது. அந்த தேங்காவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே எல்லோ கலராக ஃபார்ம் ஆயிருக்கும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, 1/4 டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி தேங்காயில் உப்பு தடவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 1 வாரம் ஆனாலும் அந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி உடைச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி வெள்ளரிக்காயை உணவுல சேர்த்துக்கோங்க. அப்படி நம்ம சேர்த்துக்கும் போது இந்த வெள்ளரிக்காயை வந்து தோல் சீவாம அப்படியே தான் நம்ம கட் பண்ணி சாப்பிடுவோம். அப்ப அதுல இருக்கிற தூசி கெமிக்கல்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உப்பை தடவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுல்ல தண்ணி வச்சுட்டு அதுல 1/4 டீஸ்பூன் அளவு உப்பை போட்டு இந்த வெள்ளரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி சாப்பிடுங்க. டெய்லி ஒரே மாதிரி வெள்ளரிக்காயை நம்ம உப்பு போட்டு சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல என்னைக்காவது நீங்க வந்து தொட்டுக்க செய்யல, சைட் டிஷ் எதுவும் பண்ணல, ஈஸியா நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் பிளஸ் ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வெள்ளரிக்காயை துண்டு துண்டா கட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு 1/2 ஸ்பூன் அளவு தயிரையும் போட்டு அது கூட வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு இந்த மாதிரி சாலட் மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம என்னைக்காவது அவசர அவசரமாக சமைக்கும் போது புளி ஊற வைக்க மறந்துடுவோம். அப்போ என்ன பண்ணலான்னா அடுப்பில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த புளியும் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் சூடு பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக நமக்கு புளி கரைச்சல் ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சூடு தண்ணியை ஊற்றி வச்சாலும் 1-5 நிமிஷத்தில் நமக்கு வந்து புளி ஈஸியாக கரைச்சி கரைச்சல் ரெடி ஆகிடும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்பவும் நம்ம அடிக்கடி கொஞ்சம் கிளறாப்பில் இருக்கும், அந்த மாதிரி கிளறும் போது ரைஸ் வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற கரண்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக மரத்தில் செஞ்ச ஒரு பிளண்டான எட்ஜஸ் இருக்கிற இந்த மாதிரி கரண்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கிளறும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸு உடையவே உடையாது. அதே சமயத்தில் நீங்கள் ஈஸியாக சூப்பராக வந்து ஃப்ரைட் ரைஸை கிளறவும் செய்யலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு நீட்டாக டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுற மாதிரி ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில வகையான கர்ணக்கிழங்கும் சரி சேப்பங்கிழங்கும் சரி நம்ம வேக வச்சு வறுத்து எல்லாம் முடிச்சிருப்போம். ஆனால் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கில் வந்து ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி ஒரு இச்சி ஃபீலிங் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீலிங் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வேக வைக்கும் போதே அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள். அது எந்த வகையான கிழங்காக இருந்தாலும் சரி அந்த இச்சி ஃபீலிங் வரவே வராது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இந்த வெயில் காலத்துல அடிக்கடி உணவு கூட கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அதை நீங்க கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க. அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அந்த கீரையை கிளீன் பண்ணி செஞ்சு அதோட முழு சத்துக்களும் நமக்கு வரணும் இல்லையா? அப்படி அதோட சத்துக்கள் எல்லாம் வீணாகாம நம்ம எப்படி கீரையை வந்து கடையலாம் அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். கீரையோட தண்டு பகுதியை மட்டும் நீங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. எப்பவும் கீரையை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 தடவை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணாதான் அதோட சத்துக்கள் வந்து வெளியில் போகாமல் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ் போகிறவங்களாம் முதலையே வந்து கட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சமைக்கும்போது அதை வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கீரையில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஸோ கீரை நீங்கள் சமைக்கிறீங்கன்னா பொறுமையாக ரிலாக்ஸ்டாக என்னைக்கு வீட்டில் இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்கி இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கீரை கடையும் போது பருப்பு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்த்து குக்கரில் வேக வச்சிட்டாலும் நமக்கு தேவையான கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு வேக வைக்கும்போது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வேக வைக்காதீங்க. அப்படியே அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா போதும், கீரை வந்து சூப்பராக வெந்துடும், கலரும் வந்து உங்களுக்கு மாறாது, கீரையோட டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும். Stay ball.